வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்த வந்த நபர்கள் வாகனத்தின் மேல் பகுதியில் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. வீரபாண்டிய சட்டபொம்மனின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதி மிகுந்த பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் காரணத்தினால் போலீசாரும் அளவுக்கதிகமாக குவிக்கப்பட்டு வருகின்றனர். அதே சமயம் எந்த ஒரு மறைந்த தலைவர்களுக்கும் மரியாதை செலுத்துகிற பொழுது மிகவும் அமைதியான முறையில் வந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்திட வேண்டும் என்று காவல்துறை உத்தரவு வழங்கியிருக்கிறது. கடந்த சம்பவங்களை நாம் பார்த்தோமானால் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை மற்றும் மருது சகோதரருடைய குரு பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளில் தொடர்ந்து இதுபோன்ற உத்தரவுகள் என்பது இருந்து வருகிறது. வாகன ஓட்டிகள் வாடகை வாகனங்களில் வரக்கூடாது. அதே சமயம் மேற்கூரை பக்கவாட்டுகளின் பயணம் போன்ற ஆபத்தான பயணங்களை உடனடியாக தவிர்த்திட வேண்டும். அவ்வாறு செய்கிற பட்சத்தில் அவர்களுடைய அந்த ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படும் என்று காவல்துறை எச்சரித்திருக்கிறது. இதே சமமான உத்தரவுகள் தான் இந்த வீரபாண்டிய சட்டபொம்மனின் பிறந்த நாளை முன்னிட்டும் மதுரை மாநகர காவல்துறை வழங்கியிருந்தது. ஆனால் நாம் பார்த்துகிற அந்த காட்சிகளை பார்த்தோமானால் மிகுந்த ஆபத்தான பயணம், அதாவது நான்கு சக்கர வாகனங்களில் பக்க வாட்டுகளில் நின்று கொண்டும் அதே சமயம் மேற்கூரையில் அமர்ந்து கொண்டு கோலமிட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. இதனால் அந்த வழியை சென்றிருக்கிற சத வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்தை தொட்டிருக்கின்றனர் என்று சொன்னால் மிகையல்ல. காவல்துறையினரை பொறுத்தவரை தொடர்ந்து எச்சரித்து வருகிற சூழ்நிலையிலும் கூட தங்களுடைய மகிழ்ச்சிக்காக பிறரை விபத்துக்கு உட்படுத்துவது என்பது சட்டத்திற்கு விரோதமான ஒன்று. தற்சமயம் மதுரை மாநகர காவல்துறை இணை இது அனைத்தையும் பார்த்த வண்ணம் இருந்து வருகிறது. அதே காரணத்தினால் மாலை நேரத்தின் பொழுது எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எத்தனை வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் போன்ற பல்வேறு தகவல்களை மதுரை மாநகர காவல்துறை நமக்கு அறிவிக்க காத்திருக்கிறது. அதே சமயம் தற்சமயம் இந்த வாகனங்கள் முழுவதும் நகர்ப்பகுதியில் வந்திருக்கிற காரணத்தினால் விபத்துகள் ஏதேனும் பகுதியில் நடைபெற்றிருக்கிறதா போன்ற பல்வேறு கோணங்களிலும் விசாரணையை தொடங்கவிருக்கின்றனர். ராஜலட்சுமி, மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துவது என்பது முக்கியத்துவம், அதே சமயம் பிறருக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் மரியாதை செலுத்திட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எண்ணமாக இருந்து வருகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. மதிவாணன்.